சவுதியில் 10 வயதில் போராட்டம் நடத்தியதற்காக சிறுவன் ஒருவனுக்கு 18 வயதில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஷியா பிரிவினரை அரசு நடத்தும் விதம் சரியில்லை என கூறி சவுதி அரசு குடும்பத்துக்கு எதிராக நடந்த போராட்டங்களில் முர்தஜா குரைரிஸ் எனும் சிறுவன் பெற்றோருடன் மிகச் சிறு வயதில் இருந்தே பங்கேற்றவன். அப்படிப்பட்டதொரு போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக அச்சிறுவனின் மூத்த சகோதரர் ஏற்கனவே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சிறுவனின் தந்தையும் மற்றொரு சகோதரரும் சிறை சென்றுள்ளனர். இதே போன்றதொரு போராட்டத்தில் முர்தஜா தனது 10வது வயதில் பங்கேற்றமைக்காக 13வது வயதில் குடும்பத்துடன் பயணித்துக் கொண்டிருந்த போது தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டார். 3.5 ஆண்டுகள் விசாரணை கைதியாகவும் பின்னர் தீவிரவாதம், போராட்டத்தில் பங்கெடுத்தல், போலீசாரை தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றவாளியாகவும் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த நிலையில் தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தண்டனைக்கு பின் உடல் பாகங்களை துண்டாக்கிவிட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.